Good evening students. Next we are going to see the topic of goods. Goods அப்படின்னாக்கா தமிழில் சரக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் பிஸ்னஸ்லா த டேர்ம் குட்ஸ் ரெஃபர்ஸ் டு ஆல் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட் ஃப்ரம் ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி. ஸோ சரக்கு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, ஏலத்துக்கு விடப்படுற பொருட்களையும் பணத்தையும் தவிர மற்ற எல்லா அசையக்கூடிய சொத்துக்கள் அத்தனையுமே சரக்கு தான். சரக்கு அப்படின்ற வார்த்தைக்கு கீழே தான் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ சரக்கு குட்ஸ்னால் என்னென்னா ஆல் மூவபிள் ப்ராப்பர்ட்டி அப்பார்ட் ஃப்ரம் ஆப்ஷனபிள் கிளைம்ஸ் அண்ட் மணி. ஓகே, இந்த குட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா மூணு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஓகே, இட்ஸ் கிளாஸிஃபைடு அண்டர் த்ரீ டைப்ஸ். நம்பர் ஒன் இஸ் எக்ஸிஸ்டிங் குட்ஸ், நம்பர் டூ இஸ் ஃபியூச்சர் குட்ஸ், அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் கண்டிஷன் குட்ஸ். மூணு வகையாக என்ன செய்கிறாங்க, இந்த சரக்குகளை பிரிக்கிறாங்க. ஒன்று அப்படின்னா என்னென்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ், அதுக்கு என்ன தமிழில் அர்த்தம் அப்படின்னா நடைமுறையில் உள்ள பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஃப்யூச்சர் குட்ஸ் அப்படின்னாக்கா எதிர்கால பொருட்கள் இல்லை சரக்குகள், பொருட்கள்னு நீங்கள் சொல்லலாம் இல்லை சரக்குகள்னு சொல்லலாம், வாட் எவர் இட் மேபி. கண்டிஷன் குட்ஸ், கண்டிஷன் குட்ஸ் அப்படின்னாக்கா ஐயப்பாடுடைய பொருட்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஒன்றே நம்ம என்ன செய்யலாம் டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறோம் அப்படின்னாக்கா எக்ஸிஸ்டிங் குட்ஸ் என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா மூணு வகையான சப்டிவிஷனாக பிரிக்கிறாங்க. மூணு டிவிஷனாக என்ன செய்கிறாங்க பிரிக்கிறாங்க. ஒன்று ஸ்பெசிஃபைடு குட்ஸ். ஸோ ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட பொருட்கள்னு அர்த்தம். அசடைன்டு குட்ஸ் அப்படின்னாக்கா உறுதிப்படுத்தப்பட்ட பொருட்கள், அன்அசடைன்டு குட்ஸ் அப்படின்னாக்கா உறுதிப்படுத்தப்படாத பொருட்கள். அப்போது நடைமுறையில் உள்ள பொருட்களே என்ன செய்கிறாங்கன்னா மூணு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு எக்ஸிஸ்டிங் குட்ஸ். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னா நடைமுறையில் உள்ள பொருட்கள் அப்படின்னா என்ன நம்ம பார்க்குறோம். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் தட் ஆர் ஓன்ட் அண்ட் பொசஸ்ட் பை த செல்லர் ஆர் த டைம் ஆஃப் அட் த டைம் ஆஃப் சேல். விற்பனை நடக்கும் பொழுது விற்கப்பட வேண்டிய பொருட்கள் விற்பனையாளருடைய வசம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ். சரிங்களா, நம்ம எந்த பொருளை விற்பனை செய்ய போகிறோமோ அந்த பொருளை விற்பனையாளர் அவனுடைய உடமையாக இருந்தாலும் உரிமையாக இருந்தாலும் அவர்கிட்ட இருக்குது. விற்பனையாளர் அந்த பொருளை தன் வசம் வச்சுக்கிட்டு விற்கிறாரு அப்படின்னாக்கா அந்த பொருளுக்கு பேர் தான் எக்ஸிஸ்டிங் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதை என்ன செய்கிறாங்க, இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸை மூணு வகையாக பிரிக்கிறாங்க. நம்ம அதில் ஒன்று பார்க்குறோம், ஸ்பெசிஃபைடு குட்ஸ். ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அப்படின்னாக்கா குறிப்பிட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, குறிப்பிட்ட பொருட்கள்னால் என்ன அப்படின்னாக்கா விற்பனை செய்யப்பட வேண்டிய பொருள் என்ன என்பதை அடையாளம் காட்டப்பட்டு விற்கப்பட்டால், விற்பனை செய்யப்பட வேண்டிய பொருள் அடையாளம் காட்டப்பட்டு விற்கப்பட்டால் அந்த பொருள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா குறிப்பிட்ட பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்பெசிஃபைடு குட்ஸ் ஆர் தோஸ் குட்ஸ் தட் ஆர் ஐடென்டிஃபைடு. அதுதான் ஐடென்டிஃபைன்ற வேர்டை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ விற்பனை செய்ய வேண்டிய பொருள் அடையாளம் காட்டப்பட்டு விற்கப்பட்டுச்சு அப்படின்னாக்கா அந்த பொருளுக்கு பேர் தான் குறிப்பிட்ட பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, பர்டிகுலர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா அசடைன் குட்ஸ். அசடைன் குட்ஸ்னால் என்னென்னா உறுதிப்படுத்தப்பட்ட பொருட்கள். சரிங்களா, ஸோ அப்போ என்னென்னா குட்ஸ் ஐடென்டிஃபைடு ஆர் விச் விகேம் அசடைன் சப்சிக்வாயின் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். விற்பனை ஒப்பந்தம் நடந்ததுக்கு பிற்பாடு எந்த பொருளை விற்க போகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறோம், அடையாளம் காட்டுறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொருளுக்கு பேர் தான் உறுதிப்படுத்தப்பட்ட பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது என்ன சொல்லுது அப்படின்னா விற்பனை ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு. ஓகே, ஏவும் பி என்ன செஞ்சிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பிக்கு இந்த பொருளை நான் உங்களுக்கு விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டதுக்கு அப்புறம் தான் எந்த பொருளை விற்க போகிறேன் அப்படிங்கிறதே அவர் காட்டுறாரு அப்படின்னாக்கா அந்த பொருட்களுக்கு பேர் தான் என்னது உறுதிப்படுத்தப்பட்ட பொருள். விற்பனை ஒப்பந்தம் நடந்த பிற்பாடு தான் என்ன செய்கிறாங்க பொருளையே விற்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு செல்லர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு 50 அரிசி மூட்டை வச்சுருக்காங்க. அந்த 60 அரிசி மூட்டையில் ஒரு 20 மூட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி பி கேட்குறாங்க. ஓகே, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஓகே அப்படின்னு ஒப்பந்தம் போட்டாங்க, கான்ட்ராக்ட் என்ன செஞ்சிட்டாங்க போட்டுட்டாங்க. கான்ட்ராக்ட்லாம் போட்டு சைன் பண்ணதுக்கு அப்புறமா என்ன செய்கிறாங்க குடோனுக்கு போய் இந்த 20 மூட்டையை தான் நான் உங்களுக்கு விற்க போகிறேன் அப்படின்னு காட்டுறாங்க. அப்போ காட்டப்பட்ட அந்த பொருட்களுக்கு பேர் தான் உறுதிப்படுத்தப்பட்ட பொருள். இது என்னென்னா முதல்ல விற்பனை ஒப்பந்தம் நடந்துடுச்சு. ஓகே, ரெண்டு பேரும் என்ன செஞ்சிட்டாங்க கன்சண்டி ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் விற்பனை செய்யப்பட வேண்டிய பொருள் அவங்களுக்கு கண்ணில் காட்டப்படுது. அந்த பொருட்களுக்கு பேர் உறுதிப்படுத்தப்பட்ட பொருள். ஓகே, ஸோ ஓகே
தென் அன்அசர்டைன்டு குட்ஸ். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்அசர்டைன், உறுதிப்படுத்தப்படாத பொருட்கள் அப்படின்னா விற்பனை ஒப்பந்தத்தின் பொழுது எந்த பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னே தெரியல அவங்களுக்கு. ஓகே, ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு என்ன செய்யலை அது தெரியல. விற்பனை ஒப்பந்தத்தின் பொழுது அடையாளம் காட்டப்படாத பொருட்கள், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்கா அன்அசர்டைன் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு என்ன சொல்கிறோம் சொல்லலாம் அப்படின்னாக்கா ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க, அதில் ஏட்ட என்ன இருக்குது ஒரு அஞ்சு குதிரை வச்சுருக்காரு. ஓகே, இப்போ பி என்ன பண்ணுறாருன்னா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த அஞ்சு குதிரையில் எனக்கு ஏதாவது ரெண்டு குதிரை என்ன செய்யுங்க எனக்கு நீங்கள் விற்றுடுங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ ஏவும் இந்த சேலுக்கு என்ன பண்ணிட்டாரு ஒத்துக்கிட்டார். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. ஆனால் வாங்கும்போது தான் ஏதோ ஒரு ரெண்டு குதிரை என்ன செய்கிறாரு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. எந்த குதிரையை கொடுக்க போகிறேன் அப்படின்றது கடைசி வரைக்கும் பிக்கு தெரியாது. ஓகே, விற்கப்பட வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறது வாங்குறவருக்கு கடைசி வரைக்கும் தெரியவே தெரியாது. கையில் வாங்கும்பொழுது தான் தெரியும். அப்படிப்பட்ட பொருட்கள் தான் என்ன சொல்கிறாங்க உறுதிப்படுத்தப்படாத பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, புரியுதுங்களா? ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அப்படின்னாக்கா எந்த பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னு கண்ணில் பார்த்துட்டு வாங்குகிறோம், அது பேர் ஸ்பெசிஃபைடு குட்ஸ். அசர்டைன்டு குட்ஸ்னால் என்னென்னா ஒப்பந்தம் நடந்ததுக்கு அப்புறமா கண்ணில் பார்க்குறோம் பொருளை, அதுக்கு பேர் அசர்டைன்டு குட்ஸ். அன்அசர்டைன்டு குட்ஸ்னால் என்னென்னா எந்த பொருளை வாங்க போகிறோன்னே நமக்கு தெரியாது, கையில் காசு கொடுத்து வாங்கும் போது தான் நமக்கு என்ன செய்யுது இதுதான் நம்ம வாங்க போகிற பொருள் அப்படின்னு தெரிஞ்சுன்னா அது பேர் அன்அசர்டைன்டு குட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் குட்ஸ், எதிர்கால பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஃப்யூச்சர் குட்ஸ் அப்படின்னா எதிர்கால பொருட்கள். எதிர்கால பொருட்கள்னால் என்ன அப்படின்னாக்கா விற்பனை நடக்கும் பொழுது விற்பனையின் பொழுது விற்கப்பட வேண்டிய பொருள் விற்பனையாளர் வசம் இருக்காது. ஓகே, எந்த பொருளை விற்பனையாளர் விற்க போகிறாரோ அந்த பொருள் அவங்கள்ட்ட இருக்காது. ஓகே, இப்போது விற்பனைக்கான பொருளை எதிர்காலத்தில் தான் அந்த விற்பனையாளர் என்ன செய்யறாரு உற்பத்தி பண்ண போகிறாரு, மேனுஃபேக்சர் பண்ணுறாரு, ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க, இல்லை அவங்க வாங்கி தான் விற்பாங்க அப்படின்ற இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பொருட்களை தான் என்ன சொல்கிறாங்க எதிர்கால பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ விற்பனையின் போது என்ன பண்ணப்படாதுன்னா அந்த பொருள் அவர் கையில் இருக்காது. எதிர்காலத்தில் தான் என்ன பண்ண போகிறாரு அவர், இனிமே தான் அந்த பொருளை உற்பத்தி பண்ணியே அவர் என்ன செய்யணும் விற்பனை பண்ண போகிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டார் அப்படின்னாக்கா ஒருத்தவருக்கு வாக்கு கொடுத்துட்டார், என்ன செய்கிறார் நான் உங்களுக்கு இந்த பொருட்கள் என்ன செய்கிறேன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் இந்த டைமுக்குள்ளே என்ன செஞ்சிடறேன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு விற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுத்துட்றாரு. அப்படின்னு சொன்னாக்கா அந்த பொருட்களுக்கு பேர் தான் ஃப்யூச்சர் குட்ஸ், எதிர்கால பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? த குட்ஸ் தட் வில் எய்தர் பி மேனுஃபேக்சர்டு ஆர் ப்ரொடியூஸ்ட் ஆர் அக்வயர்ட் பை த செல்லர் அட் த டைம் ஆஃப் தி கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் இஸ் மேடு. விற்பனை ஒப்பந்தம் நடந்ததுக்கு அப்புறமா தான் என்ன செய்யப்படுதுன்னா அந்த விற்க வேண்டிய பொருளே உற்பத்தி பண்ணப்படுது. அப்படி ஒரு பொருள் இருக்குதுன்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க ஃப்யூச்சர் குட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, தென் கண்டிஷன் குட்ஸ். கண்டிஷன் குட்ஸ் அப்படின்னாக்கா ஐயப்பாடு உரிய பொருட்கள் அர்த்தம். இந்த கண்டிஷன் குட்ஸுக்கு தமிழ் ஐயப்பாடு உரிய பொருட்கள் அப்படின்னு பேர். இப்போ இந்த கண்டிஷன் குட்ஸும் ஒன் டைப் ஆஃப் தி ஃப்யூச்சர் குட்ஸ் தான். இந்த கண்டிஷன் குட்ஸ் கூட நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னாக்கா ஃப்யூச்சர் குட்ஸ்னும் நம்ம சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னு சொன்னாக்கா இதில் விற்கப்பட வேண்டிய பொருளும் எதிர்காலத்தில் தான் என்ன பண்ணப்படுதுன்னா உற்பத்தி பண்ணப்பட போகுது. ஓகே, நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் குட்ஸ் அப்படின்னாக்கா எதிர்காலத்தில் தான் என்ன செய்ய பண்ண போகுது உற்பத்தி பண்ணப்பட போகுது. ஆனால் கன்ஃபார்மாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னாக்கா விற்க வேண்டிய பொருளை கட்டாயமாக கொடுத்துருவாங்க. அதுதான் ஃப்யூச்சர் குட்ஸுக்கும் கண்டிஷன் குட்ஸுக்கும் உள்ள ஒரே ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ். ஃப்யூச்சர் குட்ஸ் எதிர்கால பொருட்கள், கண்டிஷன் குட்ஸ் அப்படின்னாக்கா ஐயப்பாடு உடைய பொருட்கள். ஆனால் இந்த ஐயப்பாடு உடைய பொருட்களில் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னாக்கா இதுவும் எதிர்காலத்தில் தான் உற்பத்தி பண்ணப்பட போகுது. ஆனால் எதிர்காலத்தில் கிடச்சிச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க ஒரு கண்டிஷன் பேஸ்டு. ஆனால் ஃப்யூச்சர் குட்ஸில் அப்படி கிடையாது, கண்டிப்பாக நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு இந்த பொருளை நான் உற்பத்தி பண்ணி கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது பேர் ஃப்யூச்சர் குட்ஸ். கண்டிஷன் குட்ஸ் அப்படின்னா என்னென்னா இதுவும் ஒரு எதிர்கால பொருட்கள் தான், பொருட்கள் மாதிரி தான். ஆனால் இதில் உங்களுக்கு கண்டிஷன் பேஸ்டாக இருக்கும். எனக்கு இந்த பொருள் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னேன்னா நான் என்ன செஞ்சிடறேன் உங்களுக்கு எதிர்காலத்தில் இந்த பொருளை விற்று கொடுக்குறேன் வித்துடுறேன் அப்படின்னு சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள்,
ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. ஏக்கு என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆப்பிள் தோட்டம் ஒன்று இருக்குது. ஓகே, பி என்ன பண்ணுறாருன்னா உங்கள் ஆப்பிள் தோட்டத்தில் இருக்கிற எல்லா ஆப்பிளையும் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறாங்க எனக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுறாங்க. ஸோ இப்போ அடுத்த வருஷம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஆப்பிள் எல்லாமே ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சர் ஆகுமா, ஆப்பிள் எல்லாமே காய்க்குமா, அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு என்ன செய்யாது, உறுதியாக நம்ம சொல்ல முடியாது. ஓகே, கரெக்டாக என்ன செய்ய முடியாது, நம்பிக்கையாக நம்ம சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்க ஒரு 1000 கிலோ கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பி இப்போ 1000 கிலோ உற்பத்தி ஆகுமா அப்படின்னு நமக்கு தெரியாது. 1000 கிலோ உற்பத்தி ஆச்சு, கிடச்சிச்சு, கல்டிவேட் ஆச்சு அப்படின்னாக்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இல்லை அப்படின்னா கொடுக்க முடியாது. அப்போது அதில் சந்தேகமும் இருக்குது, நடந்தாலும் நடக்கும் நடக்காட்டியும் போகும். அப்படி ஒரு பொருட்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் கண்டிஜன் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, இதுதான் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன், நல்லா பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் என்ன செய்யுங்க எனக்கு சொல்லுங்கள், நான் மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.